காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம நம்ம சிம்பிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, செம்மையான சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதா நம்ம வீடியோவில் பார்த்து செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா நம்ம சமையல். இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் நம்ம வறக்க போகிறோம். தவாவில் போட்டு வறக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு. இதே வீடியோ இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது. மஞ்சள் பொடி வந்து இப்போ வந்து கொஞ்சம் மிச்சமாக தான் போடணும். ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டலாம். இது ஒரு மிளகாத்தூள், இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு. லெமன் தண்ணி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையானது. இது மாதிரி நல்லா கலந்துட்டோம்னா அந்த மீன் இருக்கிற தண்ணியை சேராக்கணும். இது ஊற வச்சுட்டு 1 ஹவருக்கு மேலே ஊறினது, அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் அந்த மீன் உள்ளே போகும். இந்த மீன் உள்ள மாதிரி போட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம இது வறுக்கலாம். இது உள்ளெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இது நான் போட்டிருந்த ஒரு மீனுக்கு சரியாக போகிற மசாலா தான். அவ்வளோ தான் நம்ம மீன் பொறிக்க போகிறோம். ஆயில் போட்டுட்டு இது நம்ம வறக்கும் போது மீன் டேஸ்டா இருக்கும், ஜிலேபி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மீன் வறக்கிறதுக்கு இந்த ஜெல்லி கண்ணி யூஸ் பண்ணாதீங்க. என்னன்னா இது இடத்துக்கு வாட்டர் இருக்காது, கூட வந்து மீன் உடஞ்சிடும். பாருங்க இந்த தோசை வெடிக்கனால ஈஸியாக வரும். சிம்பிள வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா நெடி வெளியில் வராது, சீக்கிரமாக குப்பாகும். இப்போ நீங்கள் பார்த்தா சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் காண்டாக்டில் இருக்கிற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் இருக்கணும், கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சேர்ந்துக்கிட்டோம். சாம்பருமே பாய்.